Hi students, welcome to our video class. Today we will see about computer application chapter 2, an introduction to Adobe PageMaker part 3. In this chapter we will learn about understanding the story and threading text block. Then in threading text block we will learn how to unthread a threaded block. Let's now we will see one by one. First topic is understanding story. A PageMaker story is similar to a newspaper article. The front page of a newspaper may contain several independent articles, some of which continue on other pages. In PageMaker, several stories may appear on the same publication page and continue elsewhere in the publication. PageMaker story அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிமிலர் டு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள். ஸோ நியூஸ் பேப்பரில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு மெயின் ஹெட்டிங் முதல்ல ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். தென் அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்க்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இட்ஸ் டேர்ன் டு அதர் பேஜஸ். ஸோ மற்ற பேஜஸை டேர்ன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதோட கண்டினியூஷன். சேம் லைக் த PageMaker ஸ்டோரியும் அதே போல தான். த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் மே கண்டெயின் செவரல் இண்டிபெண்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக ஒரு ஒரு ஆர்டிகிள்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேஜில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து PageMaker ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் PageMaker செவரல் ஸ்டோரிஸ் மே அப்பியர் ஆன் த சேம் பப்ளிகேஷன் பேஜ். இப்போ ஒரு பப்ளிகேஷன் பேஜ் அந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்ட் பார்ட்டாக ஃப்ரேம் ஃப்ரேமாக கொடுத்துருக்கலாம். அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேஜில் வந்து கண்டினியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டு ஸ்டார்ட் த PageMaker, கோ டு ஸ்டார்ட் அண்ட் கிளிக் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செலக்ட் அடோப் அண்ட் செலக்ட் PageMaker 7.0 அண்ட் கிளிக் அடோப் PageMaker 7.0. Take a little time. Content, I click new and select OK button and go to file and click place and I import sample one text file. Just a clicking here. So in this is the one page. In this page some contents are there, more contents are there, so that's why here red triangle is appear. So இதல பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு, இதோட கண்டினியூஷன் இருக்கு. சோ அதனால தான் இங்க வந்து red triangle இருக்கு. சப்போஸ் இதோட கண்டினியூஷன், சோ நான் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு loaded text icon வந்து appear ஆகுது. பாத்தீங்கன்னா இதுதான் loaded text icon. ஸோ இதை வந்து நான் வேற ஒரு பேஜ், இப்போ நான் வந்து இன்சர்ட் பேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு 10 பேஜஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற கண்டினியூஷனை நான் எடுத்து கொண்டு போய் 6th பேஜில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 6th பேஜில் வைக்கிறேன். ஸோ இங்கேயும் இதோட கண்டினியூஷன் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜில் நான் வந்து என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் இருக்கு, அதை எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ் பிளாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் ஒரு ஹேண்டில் இருக்கு. டாப்ல எந்த லிங்க் இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் த ஸ்டார்டிங். தென் கீழே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லிங்க் வந்து இட்ஸ் கண்டினியூங் டு தி அனதர் எல்ஸ்வேர் சம் அதர் பேஜஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள். ஸோ இதோட கண்டினியூஷன் நான் எங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன், 6th பிளேஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் இருக்குது, கீழேயும் ப்ளஸ் இருக்குது, டாப்லேயும் இருக்குது அண்ட் பாட்டம்லேயும் இருக்குது. ஸோ டாப்போட கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற அதோட லிங்க்கு மென்ஷன் பண்ணுது. தென் பாட்டமில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிள் இதோட நெக்ஸ்ட் பேஜோட கண்டினியூஷனை லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா
top handle plus irukku, bottom handle plus irukku. That means this is linking to this one and this last one is linking to next page. So inga pathina it's top and bottom also plus symbols are there. That means this plus symbol is previous linking and this is the next linking. So inga pathina inga plus symbol keela bottom la plus illa because idoda mudinjiruchu ending. So inga plus symbol mele idoda continuation idoda previous page adavadhu inda 8th page oda continuation inda mele top la irukku. So this is called as understanding story. So understanding story na ஒரு பேஜோட ஃபர்ஸ்ட் பேஜோட இருக்கிற அந்த ஆர்டிகிளோட கண்டினியூஷன் இட் வில் பி கண்டினியூ டு தி சம் அதர் பேஜஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆல் த டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் ரிசைட்ஸ் இன்சைட் கண்டெய்னர்ஸ் கால் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ நமக்கு தெரியும் பேஜ் மேக்கர்ல எல்லா டெக்ஸ்டுமே ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதை நம்ம டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். லைக் திஸ் ஒன். ஸோ இதை தான் மேலே ஒரு டாப்ல ஒரு ஹேண்டில் பாட்டம்ல ஒரு ஹேண்டில். ஸோ திஸ் இஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள தான் இன்சைட்ல தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டெக்ஸ்ட் பிளாக். அ டெக்ஸ்ட் பிளாக் கேன் பி கனெக்டட் டு அதர் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் நான் சொன்னேன். பிளஸ் சிம்பிள் அப்படின்னு இட்ஸ் லிங்க் டு அனதர் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிளஸ்னா அது கனெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே தெர் ஆர் டூ டெக்ஸ்ட் பிளாக்ஸ் ஆர் தேர். ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக் ஒன்னுக்கும் டெக்ஸ்ட் பிளாக் டூக்கும் கனெக்ஷன் இருக்கு. போத் ஆர் சேம். இதோட கண்டினியூஷன் தான் இது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளஸ் சிம்பிள். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி இங்கே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். So the text block can be connected to another text block so that the text in one text block can flow into another text block. So இது பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனோட ஃப்ளோ வந்து இந்த டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So this is called as text block. ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கேன் பி கனெக்டட் டு அ டெக்ஸ்ட் பிளாக் கேன் பி கனெக்டட் டு அதர் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பிளாக் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் கூட கனெக்ட் ஆகியிருந்தா தட் இஸ் கால்ட் ஆஸ் த்ரெட்டட் டெக்ஸ்ட். A text block can be connected to another text block is called as threading text. So just see here, text blocks that are connected in this way are threaded. So in the mari connect aayirukra and the way vatha vandu nam enna solrom threaded appdin solrom. So malayum keliyum and the plus symbol irukra mari illa bottom la mattum irukra mari illa top la mattum irukra mari oru plus symbol irundhuna that is called as that connected is called as threaded appdin solranga. The process of connecting text among the text block is called as threading text. So indha mari and the text block ella connect pandra and the method per da threading text appdin solranga. The process of connecting the text among the text block. So indha mari and the plus symbol vandu edha enna process ah mention pannudhu appdin pathina idoda connectivity abingiradha mention pannudhu. So that is called as threading text. The text that flows through one or more threaded blocks is called story. So indha mari more than one text block vandu it linked to each other appadina that is called as story appdin paathom. So nam inga paathom example. So inga namakku pathina just first page la just clicking here top and bottom or container ku la text irukku. Idhu da starting. So inga vanda and the link kadaiyadu connected kadaiyadu but inga pathina ending adhavad bottom la pathina or plus symbol. So this is connected. Idhu per enna na connected appdin artham. So inda block vandu connected to another text block. இதோட continuation flow வந்து இன்னொரு text blockல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 6th பேஜில் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் போத் ஆர் கனெக்டட். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் இஸ் திஸ் பிளஸ் சிம்பிள் இஸ் கனெக்டட் டு தி ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் திஸ் பிளஸ் சிம்பிள் இஸ் கனெக்டட் டு தி 7th பேஜ். இந்த டெக்ஸ்ட் வந்து எதை கனெக்ட் பண்ணதுன்னா இந்த 7th பேஜ். அதே போல் இங்கே பிளஸ் இருக்கு இங்கேயும் பிளஸ் இருக்கு. So this is connected to the this previous page and this last one is connected to the next page. So idu da vandu enna nu solvanga appdin pathina story appdin solvanga. Indha mari oru the text flow through one or more threaded blocks that is called as story.
Once you have loaded text icon, you can use one of three text flow options to place the text in text block. So namma paathom. So adukku vandu namma click panumbod just I showing here now. So ipa na vandu idha vandu so first page la irukra da na vandu resize pandra. Resize pannona paathina idoda connection anga poichu. Appo idha vandu namma panna mudiyadhu. இப்போ நான் இத வந்து ரீசைஸ் பண்றேன்னு வெச்சுக்கங்க சோ ரீசைஸ் பண்ணும்போது இங்க வந்து レッド கலர்ல இருக்கு சோ இந்த இந்த レッド கலர் ட்ரையாங்கிள நான் இன்வெர்ட்டர் ட்ரையாங்கிள நான் கிளிக் பண்றா அப்படினா இப்போ ஒரு லோடட் ஐகான் சோ உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா சோ this is loaded icon just I clicking here சோ இதோட கண்டினியூஷன் இங்க வந்துருச்சு சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கண்டினியூ அந்த ஃப்ளோ வந்து நம்ம கண்டினியூ அந்த லோடட் ஐகானை வச்சு நம்ம எங்க வேணுமோ அந்த பிளேஸ்ல நம்ம டெக்ஸ்ட வந்து ஃப்ளோ பண்ணிக்கலாம் To cancel loaded text icon, click the pointer tool in the toolbox. So, on the loaded icon, na cancel pannanum appadina pointer tool la click pannale podu. Toolbox la irukra and the pointer tool. So, in the toolbox la irukra pointer tool click pannale loaded icon vandu poiro appdin solran. So, just adina idhula varadhu. So, idoda continuation pathina inge irukku. So just type பாத்தீங்கனா இப்போ நான் கிளிக் பண்றேன் சோ இத நான் கிளிக் பண்ணும்போது இந்த லோட் ஐகான் வருது சோ இந்த லோட் ஐகானை நான் வந்து கேன்சல் பண்ணனும் அப்படினா just pointer tool கிளிக் பண்ணா அது கேன்சல் ஆகும் சோ தட் இஸ் கேன்சலிங் தி லோடட் ஐகான் a threaded text block can be identified by the plus sign in its top or bottom handle சோ நம்ம பார்த்தோ top and bottom handle ல ஒரு plus sign இருக்கும் So that is called as threaded text block. That is the identify point. Threaded irukku, connector irukku abdingiradhu. And the plus symbol da identify point. So the plus symbol illena it's not connected abdingiradhu. Unthreaded text is where the text block stand alone. So unthreaded na edhume vandu connect agama adu thaniya irundhadu. Maliyum top liyum bottom liyum endha oru plus sign illena adu vandu unthreaded text abdin solalam. Without being connected to any other block so endha block kodiyum adu connect a irukadu these blocks have nothing in their top and bottom handles so idhula pathina top and bottom la endha oru connected idu irukadu plus sign um irukadu adu vandu just oru hanging mattum irukku andha handle mattum irukku so indha mari melayu top liyum bottom liyum pathina there is no plus sign here so this is called as unthreaded text idhe threaded text nu pathina continuation இங்க இருக்கு சோ இங்க பாட்டம்ல இருக்கு அந்த thread சைனோட கனெக்டிவிட்டி சோ இங்க பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு சோ இது வந்து இதோட கனெக்ஷன் அப்படிน அர்த்தம் சோ this is threaded text சோ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இது வந்து first text block இது second text block this one is third text block சோ இங்க பாக்கும்போது இந்த text blockோட கனெக்டிவிட்டி இங்க இருக்கு இதோட கனெக்டிவிட்டி மேலே இதுக்கும் இருக்கு இதோட பாட்டம்லயும் இருக்கு சோ இதோட थर्ड ஒன்னோட கனெக்டிவிட்டி இதுக்கு प्रीवियसல இருக்கறதுல இருக்கு சோ this is called as threaded text tool example so I go to place the text here and select example 1 So I have inserted two more page. So inga paatho appadina just I clicking here and just to paste here. And again I resize this one. Now vandhi ipo text block split pandra. Idoda continuation. So inga pathinga there are three text block here so in the text block la inga top la handle kedaiyadhu inga bottom la handle adhaavad handle irukku there is no connectivity so adhe pola keela connectivity irukku so second text block pathinga top and bottom both side handles are there and both side connectivity also there and inga pathinga மேலே கனெக்டிவிட்டி இருக்கு இது வந்து சம் அதர் பேजेस இது இன்னும் நிறைய இருக்கு சோ லோட் ஆகும் அதனால வந்து நமக்கு அப்படி தெரியுது
So, just idoda continuation inga na kudukuren. Then idoda continuation I will give to another page. So, idoda mudinjiruchu. So, inga pathina end la edhum illa. So, mudinjiruchu nu artham. So, na first page la mattum example solli kaatren. So, inga vandu 3 text block irukku. So, first text block la top la vandu connectivity kedaiyadhu. So, this is starting point. Then end la vandu connectivity irukku. So idoda connection inge irukku nartho. So inda rendiyum nama join panikala. So idoda connectivity continuation idu. So inge top inda bottom thiyum inda top thiyum connect panikala. Same like that idoda connectivity keela irukku. So inda rendiyum connect panikala. And also idoda connectivity second page la irukku. So idho inge connect panikala. So melayum kelayum ping ellame pathina top and bottom both side connectivity is there. So last la pakkumbodhu inga there is no connectivity. So appo idukapra namakku link illa appdi nartha. So namakku theriyum eppadi vandu rendu how to join two blocks appdi solli namakku theriyum. So just na vandu idana appdi kuduttu then in the bottom vandu left So, this is splitting text block and joining text block. These two topics already we learned in that previous class. So, next topic is to unthread a threaded block. So, if on the thread pannanada, unthreaded the panala. There are two methods are there. So, first method is select the text block that you wish to unthread with the pointer tool. So pointer tool vechi nama unthread pannikalam. Click on edit. Edit la poi cut abdingra option use pannala. Edit menu la poi cut abdingra option use panni nama disappear pannikalam. Now click on edit and paste. So edit la poi cut panni edit la poi paste pannidom abdina the block will reappear in the same position. So edit la poi cut pannona disappear aayirum. Again edit la poi paste pannona adu reappear aayirum. But it is now unthreaded. So appo enna aayiruna threaded la irukadu unthread aayirum appdin solranga. So example nama paakala just. So ipo na inda id eduthirken. So idula vandu na just resize pandra. Resize panumbodhu idoda continuation vandu inge irukku. So trippy again I resizing idoda continuation in the block like. So ipo enna pannala. So enak vandu unthread pananum. So ipo pathina this is threading. So melayum keelayum thread a irukku, that means connected a irukku. So idha vandu na unthread pananum appadina enna pananumna just pointer tool vechi idha select pannidum. Indha select indha text block a select pannittu first to select the text block using pointer tool. Then after that go to edit menu. Edit menu la poi cut kudukonu. Then cut kuduttu na inge venalum kondu poi paste pannikalam. Just I pasted in this one. Inge pathina inge paste pannina edit la poi na paste appdin kudutena ipo pathina enna aachu appdina melayum kilayum link kedaiyadhu. So idhukku munadi paathappo top and bottom la connectivity irundhathu. So idha vandu na idhukku idhukku ipo idhukku link kedaiyadhu appdin artham. So இங்க பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் இதோட இந்த ரெண்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இத வந்து மேலையும் கீழையும் டாப்லயும் பாட்டம்லயும் இருந்த த்ரெட்டட் வந்து அன்த்ரெட்டட் ஆயிடுச்சு யூசிங் கட் பேஸ்ட். சோ கட் பேஸ்ட் அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டட் بلاக்கை அன்த்ரெட்டட் بلاக்கா மாத்தியாச்சு. சோ திஸ் இஸ் அன்த்ரெட்டிங் بلاக் மெத்தட் 1. தென் மெத்தட் 2 என்ன அப்படிን பார்த்தோம்னா செலக்ட் தி بلاக் that you wish to unthread with the pointer tool, then choose text tool and select all the text in the block. So text tool vechi text panniyum nama pannikalam appdi solranga same method. So onnu vandu nama pointer tool vechi just edit cut paste pannom. Next pathina text tool use panni select pannittu then cut paste pannikalam appdi solranga. So both are same method. One is using pointer tool only. செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து கட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இஃப் தி بلاக் இஸ் இன் தி மிடில் ஆஃப் தி ஸ்டோரி சே தி செகண்ட் ஆஃப் 3
The first block is now threaded directly to the third. So, இப்ப பாத்தீங்கன்னா இது மிடில்ல இருந்தது. இந்த மிடில்ல இருக்குறத அன்த்ரெட் பண்ணி நான் வெளியில எடுத்தாச்சு. சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டும் தான் ஸ்டோரியில வரும். இதோட கண்டினியூஷன் இதுக்கு தான் வரும். இதுல வந்து ஜாயின்ட் ஆகாது. சோ இத நான் வந்து இது பண்ணனும், ஜாயின் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் ஐ இத நான் மேல தூக்கிட்டு ஜஸ்ட் ஐ டிராகிங் ஹியர் சோ போத் ஆர் ஜாயின். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் threaded and unthreaded block. Today we saw some of the topics using threaded blocks and unthreaded blocks in PageMaker. Thank you students, have a nice day.